கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்படுவதை தடுக்கவே ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை பிரதமராக்கியதாக அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கண்டையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டின் சொத்துக்களை பாதுகாக்கவும் வீழ்ச்சியடைந்துள்ள பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் நாட்டில் சமஷ்டி ஆட்சி உருவாவதை தடுக்க வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்படுவதை தடுக்கவே மைத்திரிபால சிறிசேன ரணிலை அகற்றி மகிந்த ராஜபக்சவை பிரதமராக்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பிரதமர் பதவியை மகிந்த பொறுப்பேற்காது இருந்திருந்தால் அடுத்த ஏழு எட்டு மாதங்களில் பிரதமர் பதவி இலகுவாக கிடைத்திருக்கும் என்றும் தெரிவித்தவர் அதனை விட்டு தாய்நாட்டுக்காக அவர் இதனை பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் தற்போது நாடாளுமன்றத்திற்குள் சண்டியர்களும் வருகை தந்துள்ளனர் என தெரிவித்த தசநாயக்க ஆகவே தற்போது நாடாளுமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் எந்த நடவடிக்கையும் சட்ட ரீதியானதல்ல என்று மேலும் தெரிவித்துள்ளார்